அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் வந்து முறைகேடு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது குறித்து உங்களுடைய யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்காங்க? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஃபிளிப்கார்ட் கடந்த 2009 அவங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸ்டெர்லைட் ஆலைகள் மாசு கட்டுப்பாடு வரி வந்து எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி விளக்கம் கேட்டு ஃபிளிப்கார்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ். எப்போ இதெல்லாம் எப்போ நடக்கிறது? தொடக்கத்திலேயே இதுக்கான இடம் கொடுக்கலாமா வேணாம்ங்கும்போது அது முறையாக ஒதுக்கப்பட்டிருக்கா என்ன பார்க்கணும்ல. நீங்கள் மக்கள் வாழ்விடங்கள்லேருந்து 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும்னா 15 கிலோமீட்டருக்குள்ள அனுமதி கொடுத்தது யார்? இந்த அரசு தானே. அடிக்கல் நாட்டினது யாருன்னு தெரியும், திறந்து வச்சது யாருன்னு தெரியும், அந்த நிறுவனத்துக்கு சட்ட ஆலோசகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து ஃபிளிப்கார்ட் அங்கே கேள்வி வைக்குது, இங்கே கேள்வி வைக்குதுன்னா மக்கள் தன்னெழுச்சியாக பாதிப்புக்கு ஆளான மக்கள் வந்து வீதிக்கு வந்து போராட ஆரம்பித்த பிறகு தான் இதெல்லாம் உங்கள் கவனத்துக்கு வருமா? இப்போ மக்கள் போராடலைன்னா இந்த கேள்வி வருமா? அது இது எதுவுமே முறையாக நடக்கலைங்கிறதானே இங்கே இருக்கிற பிரச்சனை. விதிகள் மீறப்படுவது தான் விதினா, அது எப்படி ஏற்கிறது கேளுங்க. வேற என்ன, ஏற்கனவே இந்த மாதிரி வந்து போராட்டம் நீங்கள் ஏற்கனவே வந்து மக்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. ஆமாம், மறுபடியும் வந்து ஆதரவு கொடுத்தீங்க. இது கருத்து சர்லைட் சமுதாயம் போராட்டமே எங்கள் போராட்டம் தானே. போராட்டமே எம் போராட்டம், உங்கள் போராட்டம். அரசியல் கட்சிகள் தலையிடும்போது அது இப்போ நாங்கள்லாம் எங்களை அரசியலாக பார்ப்பீங்க, அதில் ஒரு லாபம் இல்லை எங்களுக்கு, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு மக்களின் நலன் மண்ணின் வளம் தான் முக்கியம். அப்போ அதை வந்து நம்ம போராடும்போது அது ஏதோ சுய தேவைக்காக போராடுவதாக பேசுவாங்க. 40 நாட்களாக நின்று போராடுறது யார்? கட்சியாக போராடுது. பாதிக்கப்பட்ட மக்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க? புற்றுநோய் வந்தவங்க வந்து கொண்டாந்து காட்டினேன், மருத்துவர்கிட்ட காட்டுறதா இவன்ட்ட காட்டுறதா புற்றுநோய் வந்தவர்கள? இதெல்லாம் எவ்வளோ திமுறை என்ன நக்கலான பேச்சு. இதெல்லாம் பாதிப்பு காலம். தமிழ்நாட்டிலே அதிக ஆயுள் நீட்டிச்சு வாழ்கிற நகரம் தூத்துக்குடி 3வது இடத்துல இருக்குன்னா நீ யார் கணக்கெடுத்தது? இதெல்லாம் திமிரில் பேசுகிறது தானே. அப்போ போராடுகிற மக்களுக்கு கூட நிற்க வேண்டியது இந்த நிலத்தில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய கடமை. ஏன்னா பாதிப்பு காலாகிறது எங்களுடைய உறவினர்கள், என் மண்ணின் மக்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து நிற்கிறோம். இதில் ஒரு லாப தேவையும் ஒன்றும் நமக்கு கிடையாது. இதில் அந்த அடிப்படையில் போராட்டத்தை தொடங்கினது நாங்கள், அதை முற்றுப்பெற விடாமல் அதை நீட்டிக்க வச்சது நாங்கள். அங்கே களத்தில் நிற்கிற மக்களுக்கு துணையாக நின்று ஊக்கப்படுத்த வேண்டியது நம்ம கடமை. அதனால் வரேன். காவிரி மேலாண்மை வாரியம் நீங்கள் ஏற்கனவே அமையாதுன்னு சொன்னீங்க, தொடர்ந்து அமைக்கப்படலை. இப்போ பல்வேறு கட்ட போராட்டங்கள் எதிர்கட்சி நடக்குது. இப்போ தான் சொல்கிறேன், அமையாது தானே. அமைக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள், அரசு வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துது. போராட்டம் நடத்த வேண்டிய இல்லை, எவனுமே உண்ண முடியாது. அதுக்கான அடையாள போராட்டம் வேணால் எடுத்துக்கலாம். எப்படி போராட்டம் நடத்துனாங்க? ஒரு பக்கம் போராட்டிருக்காங்க, ஒரு பக்கம் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரை அவமானப்படுத்துறது? எப்படி இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது நீங்கள் நுட்பமாக கவனிங்க, ஐயா ஸ்டாலின் சாலை மறியல் செய்கிறாங்க, அவங்க கட்சி நடைபயணம் போகிறேன்றாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நேற்றான் உருவாச்சு அந்த காவிரி பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்போ உருவாச்சு? 44 ஆண்டுகளாக இருக்குது. நாங்கள் போராடுறோன்னா அதிகாரமற்ற மக்களும் மற்ற இயக்கங்களும் போராடுறாங்க, கட்சிகள் போராடுறாங்கன்னா சரி. இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்தில், வலிமை மிக்க அதிகாரத்தில் இருந்து நீங்கள் இந்த சிக்கலை இருந்து தீர்த்து வைக்கிறதுக்கு விட்டுட்டு இன்றைக்கி ஊருக்கு முன்னாடி நான் வந்து இப்போ தாலி எடுத்துகிட்டு ஓடுறவேன், எல்லாருக்கும் முன்னாடி திருடன்னு அந்த மாதிரி இருக்குது. அது எவ்வளோ வழியை தருது? இது எப்படி இருக்குது? எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் போராடிட்டு இருக்கிறீங்க. எப்போ தான் அதை அப்போ அதனால தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்படலை. பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியவர்களும் திருப்பி தெருவில் வந்து போராடுறதுனால தான் இது சிக்கலாக இருக்குது. இது அதை எப்படி அமைக்கும் பாரதிய ஜனதா? நாட்டினுடைய முதல்வரை, முக்கியமான இப்போ எதிர்கட்சி தலைவரை சந்தித்து பேசி என்ன பிரச்சனை, என்ன நாடு கொந்தளிச்சு போயிருக்கு, போராட்ட கிழமை மாறி நிற்குது, போர்க்கிழமை மாறி நிற்குதுன்னு தெரியுது பிரதமருக்கு. ஆனால் அவங்க ஒரு தரகரங்கி வச்சுருக்காங்க பாருங்கள், ஆளுநரை. அவரை கூப்பிட்டு பேசி என்ன பண்ணுறது? ஏன் எதுக்கு அவரை கூப்பிட்டு பேசுகிறீங்க? நாட்டின் முதல்வரை கூப்பிடுங்க, அல்லது எதிர்கட்சி தலைவரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு பேசுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஒருத்தர் வந்து நீதியரசர் சொல்கிறாரு, நான் ஸ்கீம்னு தான் சொன்னேன், அதில் காவிரி மேலாண்மை வாரியம்னு குறிப்பிடலைன்றது. இங்கே இருக்கிற ஐயா குருமூர்த்தி சொல்கிறாரு, அவர் வந்து அவங்க சொன்னதை தவறாக புரிந்து கொண்டு சிலர் கிளப்பி விடுறாருங்கிறாங்க. அப்போ தவறாக புரிஞ்சுக்கிறோம்னா நாங்கள்லாம் முட்டாப்பிள்ளைன்னு தானே அர்த்தம். என்னது இது கதை இது? ம், நான் இப்போவும் சொல்கிறேன் அவங்க அமைக்க மாட்டாங்க. அது பிரச்சனை இல்லாத பிரச்சனை. மீம்ஸுக்கெல்லாம கோவப்பட்டு பிரச்சனை பண்ணுறது. எங்கள் மேலே போடுற மீம்ஸுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், என்ன பண்ணுறோம்? அமைப்பு சார்பாக போடுறது இல்லை. அப்படி பல அமைப்பு சார்பாக தான் எங்கள் மேலேயும் போடுறாங்க. இதெல்லாம் ரசிச்சு சிரிச்சுட்டு கடந்து போகணும். பிரச்சனையா நாட்டில் இப்போ போராட போகிறோம்ல, இதுதான் பிரச்சனை. காவிரிக்காக போராடிக்கிட்டு இருக்கோம்ல, அதுதான் பிரச்சனை. மீம்ஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது.